ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா ஸ்டீ டைம். நாம் இப்போ ஊட்டியில் உள்ள த்ரெட்டு கார்டனில் தான் இருக்கிறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எல்லா பூக்களுமா நூலில் செஞ்சது தான், எல்லாமே ஆர்டிஃபிஷியல், இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே உள்ள பூக்கள் எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்கள். எல்லாமே நூலால் செஞ்சது தான். இந்த பாறைகள், செடிகள், மரம் மாதிரி வச்சுருக்கிறது, இந்த வேலி மாதிரி இருக்கிறது, எல்லாமே நூலால் செஞ்சது தான். உள்ளுக்கு கேன்வாஸ் வச்சு, கேன்வாஸ் பேப்பர் வச்சு செஞ்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவே இருக்குது பாருங்கள். இது 12 வருஷமாக இந்த வேலை செஞ்சு தான் இது மாதிரி ஆயிருக்கு. 50 ஒர்க்கர்ஸ் வச்சு 12 வருடங்கள் இதுக்காக அவங்க உழைச்சிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த த்ரெட்டு பார்க்கு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து நம்ம நூலால் செஞ்சது தான். எதுவுமே பிளாஸ்டிக்கோ இல்லை ஒரிஜினல் ஃப்ளவர்ஸோ எதுவுமே இதில் இல்லை. எல்லாமே நூலால் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு 12 வருஷம் ஆயிருக்கு இது எல்லாமே செய்கிறதுக்கு. இந்த குளம் சுற்றிலும் கல் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரிஜினல் கல் கிடையாது, அதுவுமே நூலால் செஞ்சது தான். கேன்வாஸ் உள்ள வச்சுட்டு மேலே நூலால் சுற்றி சுற்றி செஞ்சது தான் இது எல்லாமே. பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரோஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். செவந்தி பூக்கள் கலர் கலராக இருக்குது, அது எல்லாமே நூலால் செஞ்சது தான். எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுமே இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, ரொம்ப நிறைய வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமே இது அப்படியே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஊட்டிக்கு போனீங்கன்னா இந்த த்ரெட்டு பார்க்கை போய் பார்த்துட்டு வாங்க. போட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. டிக்கெட் கூட 30 ரூபீஸ் தான் அவங்க வாங்குகிறாங்க. இந்த தாமரை குளத்தில் உள்ள இலைகள் கூட கேன்வாஸில் நூல் சுற்றி செஞ்சது தான். இங்கே வேறு எந்த பொருட்களுமே அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாத்துக்குமே கீழே விளக்கத்துக்கு போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.